ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் பிளான் எங்கள் வீட்டோட பிளான்ஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. இது வந்து பார்ட் 5 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு எங்கள் வீட்டோட செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளார் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, அந்த இது அத்தி மரம் தான் இருக்குது. அத்தி மரத்தோட ஸ்பெஷலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வந்து இப்போ ரீசெண்டாக கூட அத்தி வருதர் எல்லாம் கூட இந்த மரத்தில் தான் செஞ்சதாக சொன்னாங்க. அத்திங்கிற பேர்னால அதனால் விசேஷமான மரம் தான் இது. வந்து அதுக்கு அடுத்தது கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது வெள்ளை இருக்கன். இது பூ இங்கே இருந்துச்சு, காணும் எங்கே போச்சுன்னு. உளுந்திருக்குமோ என்னவோ, உளுந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே முருங்கை மரம் இருக்குது. இது முருங்கை இப்போ சின்னதாக இருக்குது, மரமாக வரும். இது குட்டி ஒரு மருதாணி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சண்டி கீரை. இது பேர் சண்டி கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டு வலிக்கெல்லாம் பெரியவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இது வந்து பெரிய மரமாக போகும், அதுலேருந்து பறித்து கொடுப்பாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது வந்து ஜம்புக்கான்னு சொல்லுவாங்களாம். இது வந்து பேரிக்காய் மாதிரி இருக்குமா, நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்குமா, அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்குமா. இது ஒரு வருஷத்தில் காய் காய்க்கும். அப்புறம் இங்கெல்லாம் துளசி புஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா. சப்போட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைநெல்லிக்காய் இருக்குது. அரைநெல்லிக்காய் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முழு நெல்லிக்காய் கூட அவ்வளவு பிடிக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நந்தியாவட்டை இருக்குது. அப்புறம் நந்தியாவட்டைக்கு கீழே இங்கே வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குது. அங்கே வந்து ரெட் கலர், இது வந்து பிங்க் கலர். அப்புறம் பக்கத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முசாண்டா. இது வந்து காஞ்சி போகிறதுக்கு பதிலாக கலர் கலராக மாறும், பூ மாதிரியே இருக்கும். இது இலை சூப்பராக இருக்கும். இதில் வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா கலர் சூப்பராக பூக்கும். நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த வரிசையிலலாம் வச்சுருப்பாங்க சாமி கும்பிட்டு வரும்போது. அப்புறம் இது வந்து புரசு. இது வந்து குருவி மாதிரி பூ பூக்குமா. இது வந்து நான் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் சைடில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அரளி, சும்மா ஒரு அழகுக்கு வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து கொய்யாக்காய். கொய்யாக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு ரொம்ப கம்மி. இது வந்து சாதா கொய்யாக்காய். சீனி கொய்யாக்காய் வந்து உள்ளார இருக்குது, அது நான் அடுத்த பாட்டில் வந்து காமிக்கிறேன். இது வந்து அடுக்கு நந்தியாவட்டை. அங்கே நம்ம ஒத்த நந்தியாவட்டை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது அடுக்கு நந்தியாவட்டை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது இருக்குது, மகிழ மரம். இது வந்து ரொம்ப இதுவாக மெடிசனானதான் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் மேலே பார்த்திங்களா நிறைய ரங்கூன் மல்லி இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு அதனால தான் பூக்க ஆரம்பிச்சுட்டு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பாரிஜாதம். இது வந்து சிவனுக்கு உகந்த பூ. இந்த பூத்திருக்கு பாருங்கள், சாயந்தரம் ஃபுல்லாக பூத்துடும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறேன், அந்த காம்பு வரைக்கும் மஞ்சளாக இருக்கும். அந்த மேலே காம்பு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மகரந்த மொட்டி இருக்கிறது, அது வரைக்கும் வந்து மஞ்சளில் இருக்கும். இது ரேர் வெரைட்டி, பிடிச்சோன்னே வாங்கிட்டோம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா இக்ஸோரா. இது வந்து இட்லி பூ. அப்புறம் இது வந்து சாதாரண, இது சாதாரண செம்பருத்தி. அப்புறம் கடைசி இந்த ரோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது வந்து இது பவளமல்லி. இது வந்து குட்டி குட்டியாக பூக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ஒரு குரோட்டன்ஸ் வகை, இது பேர் என்னன்னு தெரில. ஓகே, வாங்க இப்போ அந்த சைடு போய் பார்க்கலாம். இதோ இங்கே லில்லி பூத்திருக்கு பாருங்கள், ஸ்பைடர் லில்லி இது பேர். அப்புறம் இந்த சைடும் செம்பருத்தி இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே இருக்குது தெரியுதா, பன்னீர் மரம். இப்போ நான் காமிக்கிறது வந்து பன்னீர் மரம். இதில் பன்னீர் இந்த மொட்டு கூட வச்சுருக்கு, பூ கூட பூத்திருந்துருக்குது தெரியல. இதோ தெரியுதா, செம்பருத்திக்கு பக்கத்தில் அந்த அதுதான் வந்து பன்னீர் பூ. இது வந்து ரொம்ப பன்னீர் வாசனை அடிக்கும். இது வந்து ப்ளூ மரியா. இது வந்து நிறையா பங்களாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது அழகாக பூக்கும். இது வந்து ஒரு சாதா வீடாக இருந்தால் கூட வந்து பங்களா லுக்கு தரும், சூப்பராக இருக்கும் இது. அப்புறம் இது வந்து இந்த சைடு வந்து ஒரு இது இருக்குது, இக்ஸோரா இருக்குது. இதோ பாருங்கள்,
இதோ இது வந்து இக்ஸோரா. இதோ ஹைட்டாக போயிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இக்ஸோரா. அப்புறம் வந்து இங்கே வந்து வேப்ப மரமும் புங்க மரமும் சேர்ந்து வச்சுருக்கோம். ரெண்டும் வந்து நல்லா ஆக்சிஜன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து. அதே மாதிரி இதுவும் வந்து இது பேர் பொகைன் வில்லே. இந்த பேருக்கு பாருங்கள், மேலே கொடியா, இதோ கொடியாக நிறையா பேருக்கு பூத்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி தான் இதை பார்த்தீங்கன்னா, இது பொகைன் வில்லே. இது வந்து கலர், இது ரெயின்போ பொகைன் வில்லே நாங்கள் வச்சுருக்கோம். அது வாங்க தேவையில்லை, நம்ம எல்லா கலர் பொகைன் வில்லையில் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சோம்னாலே அது வந்து எல்லாம் கிளம்பி கலர் கலராக பூத்து கொட்டும், சூப்பராக இருக்கும் அது பூ. நான் அந்த பூவையும் ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டில் பாய்.